ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஷ்ணு. மெக்டொனால்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய நிறுவனமாகவே இருக்குது. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து பல பிரான்ச்சஸ் வந்து பல நாடுகளில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ பல நாட்டில் வந்து மிகப்பெரிய ஃபேமஸாக வந்து மெக்டொனால்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து இந்த பேருன்றது மிக ஃபேமஸாகவே இருக்குது. 2020 மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து $20 billion வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் பெற்றிருக்கிறாங்க இந்த நிறுவனம். ஸோ இதை தொடங்குறது பார்த்தீங்கன்னா வந்து மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸ் அப்படின்ற ரெண்டு பேரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்டொனால்ட்ஸ் வந்து தொடங்கினாங்க. ஸோ இவங்க தொடங்கி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தொடங்கும்போது ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டு இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து பல மாற்றங்களை செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை மிகப்பெரிய ஃபேமஸ் ஆக்கி பல நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து தொடங்கினாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறுவனம் அவங்க கையை விட்டு போகிற நிலைமை வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தால் தான் வந்து அவங்க கையை விட்டு இந்த மெக்டொனால்ட்ஸ் நிறுவனமே வந்து அவங்க கைவிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அப்படி என்ன வந்து அவங்க எப்படி என்ன வந்து ஏமாந்துட்டாங்க, அது மட்டும் நம்ம தெரியும் வந்து மெக்டொனால்ட்ஸ்ன்றது எதுக்கு வந்து தொடங்கினாங்க, அது எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆகினாங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மியூரைஸ் மெக்டொனால்ட்ஸ் அண்ட் ரிச்சர்ட் மெக்டொனால்ட்ஸ் அப்படின்ற ரெண்டு பிரதர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தை வந்து தொடங்கினேன். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே ஏழ்மையான ஃபேமிலி, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது சரியில்லை, நம்ம ஏதாவது இந்த முன்னே நம்ம ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சினிமாவில் போய் சேர்ந்து நம்ம வந்து சினிமாவில் ஒரு பெரிய நடிகர் ஆகலாம், நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம், அங்கே நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சினிமாக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கலிஃபோர்னியா கிளம்பி போகிறாங்க. கலிஃபோர்னியா கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சினிமா கம்பெனியில் போயிட்டு நிறைய எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சான்சஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான சான்சஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா வந்து கொலம்பியா பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஒரு வேலை வந்து கிடைக்குது. அங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து வாரத்தில் 25 ரூபா சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வேலை தராங்க. ஸோ இந்த வேலையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த வேலையை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிறதே வந்து வாரத்தில் 25 ரூபா தான். அந்த காலம்ன்றது அது ஒரு கரெக்டான சம்பளம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சம்பளத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செலவு பண்ணி சிக்கனமாக அதையும் வந்து அவங்க சிக்கனமாக செலவு பண்ணி மீதி காசு வந்து எடுத்து வைப்பாங்களாம், சேகரித்து வைப்பாங்களாம். ஸோ சேமித்து வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சேமித்து வச்சே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேட்டரையே வந்து விலைக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த தேட்டரை விலைக்கு வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அந்த தேட்டரை வச்சு நம்ம அடுத்த முயற்சிகளை வந்து எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய லாபமாக வந்து நம்ம இதை வச்சு நம்ம உண்டாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நினச்சது வந்து நடக்கவே இல்லை. தேட்டர் வந்து தேட்டர் திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக வராத பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரை மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா தேட்டர் மூணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு நிறைய சூப்பராகவே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேரும் கூட பார்த்தீங்கன்னா வந்து பார் பிக்யூ அப்படின்றது தான். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் கூட்டம் வராமறே தெரியவே இல்லை. எவ்வளோ சீக்கிரம் வந்து வேக வேகமாக வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து தொடங்கினாங்களோ அதே வேகத்தோட ரெஸ்டாரண்ட் மூடக்கூடிய நிலைமை வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து உட்காந்து யோசிக்கிறாங்க, நம்மளால் ஏன் வந்து இது மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணவே முடியலை, நம்ம அப்படி என்னதான் வந்து ஃபால்ட்டு நம்மக்கிட்ட வந்து இருக்குது, நம்ம என்னன்றதை அது கண்டுபிடிச்சாக்கணும்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு என்ன தோணுது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெனு கார்டெலாம் இருக்கு இல்லையா, ஸோ மெனு கார்டை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெனு கார்டில் வந்து ஒரு 25-30 டிஷ்ஷுக்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்ததுனா வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சு அவங்க ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒன்று வந்து அவங்க டேபிளுக்கு வந்து வராமாதிரி நிலைமை வந்து வந்துடுது. ஸோ இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால்ட்டாக வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங் வந்து வச்சுருப்பாங்க. பட் இவங்க வந்து அது மாதிரி விற்காதனால பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற நஷ்டமாக கூட இருக்கலாம், நம்ம ரன் பண்ணுறது முடியாத காரணமாக வந்து இருக்கலாம், நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து மெனு கார்டில் வந்து இது மாதிரி குறைச்சிட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பொருளாக அந்த பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ண ஒரு மற்ற ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ஆகுது, இல்லை 25 நிமிஷமோ 30 நிமிஷமோ வந்து ஆகிட்டு இருக்குது, நம்ம வந்து அந்த டைமிங் வந்து ரொம்பவே குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து ரெடிமேடாக வந்து இப்போ பர்கர்னால் வந்து பன்னை வந்து ரெடியாக வந்து வச்சுருக்கணும், ஒருத்தர் வந்து அதில் சீஸ் ஊற்றுற மாதிரியோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு வேலை செய்கிற மாதிரியோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஆட்களுக்கு நிறைய வந்து ஆட்களை வந்து வேலைக்கு வைக்கலாம், சீக்கிரமாக வந்து ஒவ்வொரு வேலையை வந்து ஒவ்வொருத்தர் டக்கு டக்குன்னு செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து சில நிமிஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆர்டர் செஞ்சது வந்து அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானும் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஹோட்டல்ஸில் வந்து 30 சென்ட்டுக்கு வந்து ஒரு பொருள் ஒரு டிஷ் வந்து விற்றாங்கன்னா இவங்க வந்து 15 சென்ட்டுக்கு வந்து அதை விற்கலாம்.
பாதிக்கு பாதி ரேட்டில் வந்து நம்ம விற்றோம்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிளான்ஸ்லாம் போட்டு 3 மாதம் கழிச்சு வந்து பொறுமையாக வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எதிர்பார்த்த லெவலில் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ரன் ஆகவே இல்லை. திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து நஷ்டத்துக்கு போகிற மாதிரி தான் வந்து ஹோட்டல்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து புது புது ஐடியாஸ்லாம் வச்சுருக்கிறோம், நிறையா தான் நம்ம வந்து வச்சுருக்கிறோம், எந்த விதமான குறையுமே இல்லை. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட் பேர் தான் வந்து இப்போ 3 மாதத்துக்கு கழிச்சு திறந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேர் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து பார் பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் 3 மாதம் கழிச்சு இது புதுப்பித்து மெக்டோனல்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் வந்து தொடங்குறாங்க. முதல்ல மெக்டோனல்ஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் வந்து இப்படி தான் தொடங்கப்பட்டது. ஸோ இது தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக தான் ரொம்பவே நஷ்டம் அடைகிற மாதிரி தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம விளம்பரப்படுத்தலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். ஸோ இவங்க நிறைய பேர் தெரிய வந்துச்சுன்னா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் நிறைய ஆட்கள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க விளம்பரப்படுத்தினாங்க இல்லையா. ஸோ விளம்பரப்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அந்த ஹோட்டலை பற்றி நிறைய பேருக்கு வந்து நிறைய ஃபேமஸாக வந்து அந்த ஹோட்டல் வந்து மாற ஆரம்பிச்சிது. ஸோ மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் அதிகமாக வர பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பெரிய ஹாப்பியாக வந்து இருக்குது. ஸோ நம்ம எப்படியா நல்லபடியாக இது வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சுப்பா, நல்லா வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுமாரி வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. மெக்டோனல்ஸ் அப்படின்ற பேர் வந்து அந்த ஊர் ஃபுல்லாக வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஆட்களும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கூட்டமாக வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதுமாதிரி ஃபேமஸாக போயிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து மெக்டோனல்ஸ் சகோதரர்கள் வந்து ஒருத்தரை மீட் பண்ணக்கூடிய நிலைமை வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அவர் தான் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா வந்து ரே அப்படின்றவர் தான். ஸோ ரே அப்படின்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சின்ன ரேன்றவர் அவரை பற்றி பார்க்குறோன்னா வந்து அவர் சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு வெற்றியே வந்து பார்க்காதவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். எதை அவர் இதே மாதிரி தான் வந்து அவர் எதை தொட்டாலுமே வந்து நஷ்டமாகவே போகிறதா இருந்தாலும் சரி, அவர் ஆசைப்பட்டதை வந்து எதுவுமே வந்து நடக்காமே இருக்குது, நம்ம எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட வாழ்க்கை வந்து அவ்வளோ கஷ்டமாகவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அவர் வந்து வெற்றி அப்படின்றதே வந்து எதுவுமே வந்து பார்க்காதவர். ஸோ அவர் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கு, ரொம்பவே வந்து மனவேதனையில் இருக்கிறவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மில்க் ஷேக் கம்பெனியில் வந்து மில்க் ஷேக் கருவிகள்லாம் வந்து செய்வாங்க இல்லையா, மிஷின்ஸ்லாம். ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வந்து இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டர் வந்து அவங்க கம்பெனிக்கு வந்து வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மில்க் ஷேக் மிஷின்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வந்து வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மில்க் ஷேக் கருவி யார் ஒரேடியா வந்து 8 மில்க் ஷேக் மிஷின்ஸை வந்து வாங்குறாங்களே, அப்படி அவ்வளோ பெரிய இடம் வந்து அவ்வளோ ஃபேமஸான வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கா. ஸோ இவ்வளோ ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்லாம் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் வந்து மெக்டோனல்ஸ் பற்றி கேள்விப்படுறாரு. ஸோ கேள்விப்பட்டவன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை நேரிலையும் போய் பார்க்குறாரு. இப்போ நேரில் போய் பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஏகப்பட்ட கூட்டம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருக்கிறாங்க. அதிகமாக வந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, குறையவே மாட்டேங்கிறாங்க. ஃபேமிலியாக வந்து சந்தோஷமாக வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கே, ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் நிறைய லாபம் வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. பட் இதை பற்றினா வந்து மெக்டோனல்ஸ் பிரதர்ஸ் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20 பிரான்ச்சஸ் கிட்டே வந்து தொடங்கிட்டாங்க மெக்டோனல்ஸ்ன்றது அந்த டைமில். ஸோ இவரை பற்றினா வந்து அதை பார்த்தோன்னே இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு அதை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இவருக்கு வந்து வருதுன்னே சொல்லலாம். ஸோ எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கைக்கு வந்து கொண்டு வந்தே ஆகணும், இதை வச்சு நம்ம அதிகமாக வந்து லாபம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதிகமாக வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரே வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் பிரதர்ஸ் வந்து போய் சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் கிளைகள் பார்த்தீங்கன்னா வந்து 20 பிரான்ச்சஸ் வந்து இருக்கு இல்லையா உங்கள் மெக்டோனல்ஸ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கூட நான் வளர்ச்சி அடைய வைப்பேன், என்கிட்ட வந்து உங்கள் பொறுப்பெல்லாம் வந்து ஒப்படைச்சிங்கன்னா வந்து நான் இதுக்கும் மேலே வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எதை பற்றியும் யோசிக்கவும் வந்து முழு பொறுப்பையும் வந்து இவர்கிட்ட ரே கிட்ட வந்து தந்துடுறாங்க ரெண்டு பேருமே. ஸோ ரே கிட்ட தந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 20 பிரான்ச்சஸ்
பிரான்ச்சாக இருந்ததை பற்றின வந்து 100 பிரான்ச்சை வந்து ரே வந்து மாற்றி கட்டுறாரு. ஸோ அவர் வந்து அதிகமான உழைப்பு வந்து போகிறாரு. எல்லா பிரான்ச்சஸுக்கும் போயிட்டு இவரே நேரில் போயிட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவை, அந்த பிரான்ச்சஸ் அந்த பிரான்ச்சுக்கு என்னெல்லாம் தேவை, இருக்கிற லொக்கேஷன் எப்படி இருக்குது, மக்கள்லாம் எப்படி கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது, என்னெல்லாம் வந்து இன்னும் கூட அதில் மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான்ஸில் வந்து ரே வந்து கொண்டு போய் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏகப்பட்ட அவரோட இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா வந்து அவரோட சம்பளத்தையும் கூட பார்த்திங்கன்னா வந்து அது மாற்றத்துக்காக நம்ம கிட்ட வந்து அதை கைப்பற்றி ஆகணுன்ற வெறியினால பார்த்திங்கன்னா வந்து எப்படி தானே நம்மக்கிட்ட தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட சேமிப்பாக இருக்கட்டும் சரி, அவரோட சம்பளமாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் வந்து மேலே மேலே வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ரெஸ்டாரண்ட்டை வந்து அதுக்கு மேலே வந்து போயிட்டே இருக்குது, பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவே ஃபேமஸாக வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறார் ரே. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ரே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ரே வந்து ஹாரிஸ் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. இவர் வந்து பொருளாதார நிபுணர். ஸோ அவரை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து ஹாரிஸ் ஒரு ஐடியா வந்து தராரு. நீங்கள் வந்து ஏன் இது மாதிரி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து இன்னும் லாபம் வந்து நீங்கள் அதிகமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்ட யூரோ மித்திரன் வந்து நிறைய இடங்களை வந்து வாங்கி போகிறாரு. இவர் ரியல் எஸ்டேட் வந்து ஆரம்பிக்கிறார், நிறைய இடங்களை வந்து வாங்கி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பிளான் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தொடங்குகிற மெக்டோனல்ஸ் பிரான்ச்சஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மெக்டோனல்ஸ் பிரான்ச் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இவர் இடத்துல வந்து கொண்டு வராரு, இவரோட இடத்துல வந்து கட்டுறாரு. ஸோ கட்டிடம் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் இருந்தோம், பட் இருந்தாலுமே வந்து அந்த கட்டிடம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரேக்கு சொந்தமான இடங்கள் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெக்டோனல்ஸ் பிரதர்ஸ் வந்து எந்த விதத்திலும் வந்து கண்டுக்கவே இல்லை. இவர்கிட்ட மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சதுனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான கண்டுக்காமையும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுனு அவங்க வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு பிரான்ச்சுமே பார்த்தீங்கன்னா வந்து இவரோட இடத்துலேயே வந்து கட்ட ஆரம்பித்தார். ஸோ இது வந்து அதிகமாக போய்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இவன் அந்த மெக்டோனல்ஸ் லோகோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த லோகோவை பார்த்தீங்கன்னா வந்து இவரோட கோஆப்ரேஷன்ஸ்க்கு அந்த ரியல் எஸ்டேட் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸுக்கே நான் தான் ஓனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் வந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடையிறதுக்கு காரணமே வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து ஃபேமஸ் படுத்த பார்க்குறாரு. இவர் தான் வந்து மெக்டோனல்ஸ் ஓனராக வந்து அதிகமாக வந்து நிறைய பேரால் பேசப்படுறதே வரவும் செய்யுது. ஸோ இது அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் சகோதரர்கள் வந்து இதை கவனிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நம்ம ஆரம்பித்ததுக்கு இவர் என்ன சொந்தங்களை போய்கிட்டே இருக்கிறாரு, நம்ம பொறுப்பு மட்டும்தான் ஒப்படைச்சோம், இவர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சொந்தமாகவே எடுத்துக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் இது இனிமேல் பொறுப்பெல்லாம் பார்த்துக்க தேவையில்லை, நீங்கள் வந்து கிளம்பிடுங்க, நாங்களே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ரே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. இத்தனை வருஷமாக வந்து நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே இருக்கிறது வந்து என் இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நான் கேஸ் போட்டேனா வந்து எல்லாமே வந்து எனக்கு தான் சொந்தமாயிடும், அதனால் நீங்கள் வந்து ஒழுங்குமரியாதையாக வந்து நான் ஒரு நல்ல ரேட்டு வந்து தரேன். ஸோ இந்த நல்ல ரேட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கிறத வந்து நான் மொத்த பிரான்ச்சஸையும் வந்து நானே வாங்கிக்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் இப்படி வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு நல்ல ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், பட் இல்லை அப்படி இல்லைனா வந்து கோர்ட் வந்து என் பக்கம் தான் வந்துடும், ஜட்ஜ்மெண்ட் வந்து என் பக்கம் தான் வந்துடும். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த விதமான லாபமே வராது, நஷ்டமாக தான் உங்களுக்கு வந்து அமையும். ஸோ இது வந்து தரது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதையும் கேட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் எந்த விதமான யோசனையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து மொத்த பிரான்ச்சஸுமே வந்து ரேமல் வந்து ரேக்கு வந்து எழுதி தந்துடுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் பிரதர்ஸ் செஞ்ச மிகப்பெரிய தவறுனே சொல்லலாம். அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மொத்த பொறுப்பையும் வந்து ரே கிட்ட தந்தது தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க செஞ்ச முதல் தவறு. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டுக்காமே இருந்ததும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் எழுதி கேட்டதுமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான யோசனையுமே இல்லாமல் அவங்க மொத்த பிரான்ச்சஸையும் வந்து இவங்க எழுதி தந்ததுன்றது அதை விட மிகப்பெரிய ஒரு தேவையில்லாதது, ஒரு முயற்சியுமே இல்லாமல் இவங்க பண்ணுறதுன்றது தேவையில்லாத வேலை அப்படின்னு வந்து சொல்லலாம். மெக்டோனல்ஸ் அந்த மெக்டோனல்ஸ் பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தொடங்கணும் இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட், அதை தவிர்த்து மீது எல்லாத்தையும் வந்து உங்கள் பேரில் எழுதி தந்துடும், அதை மட்டும் கூட நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரேவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு, அவர் நான் ஒன்றே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அதை விட்டதுக்கும் அவங்க கூட அதை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு தான் வந்து விடுறாரு, எப்படியாவது நம்ம வந்து அதை வாங்கினோம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸ் பிரதர்ஸ் வந்து அந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு அவங்க வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு, ரே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ஸை வந்து ரொம்பவே ஃபேமஸாக மிகப்பெரிய கட்டிடம் வந்து அவங்க அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்களே அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து
மெக்டோனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரே மெக்டோனல்ட்ஸ் பிரதர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மெக்டோனல்ட்ஸ் அப்படின்ற பேர் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. ஏன்னா அந்த பேரோடே பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து மொத்த பிரெஞ்சு வந்து வாங்கிட்டாரு. ஸோ அந்த வேறு பேரை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேறு பேர் எதிர பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ட்ஸ் ரொம்பவே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இல்லையா. ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மக்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எதிரில் இருக்கிற மெக்டோனல்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேறு பேர் இருக்கிறதான பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து அந்த ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து மெக்டோனல்ட்ஸ் பிரதர்ஸ் வந்து மூடிக்கிட்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எந்த விதமான லாபமே வந்து அவங்க மெக்டோனல்ட்ஸ் பிரதர்ஸ் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த விதமான சர்ச்சையிலையும் வந்து எதிரியுமே வந்து அவங்க சேரவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான தொழிலும் கூட வந்து அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ ரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே வந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க வந்து மெக்டோனல்ட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்தளவுக்கு ஃபேமஸாக வந்து ரே வந்து மாற்றிருக்கிறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரே வந்து உழைச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களோட உழைப்பை திருடி அதில் அவரோட உழைப்பை போட்டு மொத்த உழைப்பையும் வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு துரோகம்னே சொல்லலாம். ஸோ இந்த துரோகத்தில் வந்து பயங்கரமாக வந்து மெக்டோனல்ட்ஸ் பிரதர்ஸ் வந்து ஏமாந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சின்னதாக வந்து எந்த விதமான முயற்சியுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்த பொறுப்பு கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருந்தாலும் இவங்க தொடங்கின நிறுவனத்தில் வந்து இவங்களுக்கும் வந்து அக்கறை இருக்கணும் இல்லையா. ஸோ இவங்க அக்கறையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மொத்த பொறுப்பையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேர்லெஸ்ஸாக இருந்ததை பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய தவறாக வந்து இவங்க லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெக்டோனல்ட்ஸ் பிரதர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி தொழிலும் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களும் யூரோ பார்த்தீங்கன்னா இவங்க ரேவை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு போயிட்டே இருந்தோம் இல்லையா. 1984 பார்த்தீங்கன்னா வந்து ரே வந்து இறந்து போகிறாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ட்ஸ் பிரதர்ஸ் தான் வந்து மெக்டோனல்ட்ஸ் எப்படின்ற ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இவங்க தான் வந்து தொடங்கினாங்களே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்குது எல்லாருக்குமே வந்து. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து இப்போ தெரிஞ்சு எந்த விதமான ப்ரோஜனமே இல்லை. இது வந்து மொத்த உரிமையும் பார்த்தீங்கன்னா வந்து ரே கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க ரேயோட பரம்பரை தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டோனல்ட்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து ஃபேமஸ் ஆகிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ மெக்டோனல்ட்ஸ் பிரதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான லாபமுமே எந்த விதமான பேருமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வாழ்க்கையே வந்து இது மாதிரி வந்து போயிடுச்சு. அவங்களோட கனவு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து நம்ம ஒரு பொறுப்பு தந்துடுறோம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொறுப்பு அவங்ககிட்ட தந்தாலுமே நமக்கு அந்த அதில் வந்து நமக்கு தான் வந்து உரிமையே இருக்குது. நம்ம தான் வந்து அதை யோசித்து அதுக்கு மேலே மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட ஒன்று தான் வந்து பொறுப்பு தந்தாலுமே மேல் பார்வை அப்படின்ற ஒன்று வந்து செஞ்சிருக்கணும் அவங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு கேர்லெஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட கனவு இருக்கிற சரி இவங்க உழைப்பாளர்கிட்ட சரி எல்லாமே வந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.